சங்கீதம் 142 அந்த 142வது சங்கீதத்திற்கு வேதாகமத்தில் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த தலைப்பை மட்டும் எடுத்து நம்ம தியானிப்போம். தாவீது கெபியில் இருக்கும் பொழுது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கியில் என்னும் தங்கி சங்கீதம். தாவீது கெபியில் இருக்கும் பொழுது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கியில் என்னும் சங்கீதம். பல அருமையான ஜபங்கள், அன்எக்ஸ்பெக்டட் பிளேசஸில் ஏறெடுக்கப்பட்ட ஜபங்கள், பல அருமையான ஜபங்கள், மிகவும் மோசமான சூழ்நிலையிலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஜபங்கள். தாவீது குகையிலிருந்து ஜபித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தாவீது இரண்டு குகையில் இருந்தார். ஒன்று அதுல்லாம், இன்னொன்று என்கேதி. இந்த குகை அநேகமாக அதுல்லாம் குகையில் அவர் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. 21 மைல் எருசலேம்லிருந்து இருக்கிற இந்த அதுல்லாம் குகையில் தாவீது அடைபட்டிருந்தார். ஹி வாஸ் அண்டர் லாக்டவுன். ஏன் அடைபட்டிருந்தார்? சவுளுடைய கைகளில் இருந்து தப்ப வேண்டும் என்று சொல்லி தாவீது வந்து சவுளுக்கு முன்பதாக ஹி வாஸ் ரன்னிங் ஆஸ் எ ஃபியூஜிட்டிவ் பிஃபோர் சால். 3,000 மைட்டி மென் ஆஃப் இஸ்ரேல் வேர் சேசிங் டேவிட். வேறு அவரை 3,000 பேர் சேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் தாவீது இந்த குகையில் போய் உட்கார்ந்திருந்தார். இந்த குகையில் போய் அடைக்கலம் தேடி இந்த குகையில் மறைந்திருக்கும் பொழுது அவர் பண்ணின விண்ணப்பம். எனிமீஸால் ஹி வாஸ் சரவுண்டட் பை எனிமீஸ் ஆன் எவ்ரி சைடு, பட் டேவிட் வாஸ் வெரி கேர்ஃபுல் டு ப்ரே. முற்றிலுமாக எதிரிகளால் சூழப்பட்டிருந்த இந்த நேரத்திலும் கூட தாவீது ஜெபிக்கிறதற்கு ரொம்ப கவனமாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். தாவீதனுடைய சூழ்நிலையை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அந்த சூழ்நிலை வந்துட்டு ரொம்ப ஃபேவரபிளான சூழ்நிலை கிடையாது. தாவீது அவருடைய மனைவியோட இருந்து ஹி வாஸ் ஃபோர்சிவலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹிஸ் லவ்விங் ஒய்ஃப் மைக்கா. மைக்காவோட வெட்டிங் இருந்தது. வெட்டிங் முடிஞ்சு கொஞ்ச நாளில் அவர் பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதற்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து தான் சந்திக்கிறாங்க, ஆனால் பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஜாபை இழந்து தாவீது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சவுளுடைய ஆயுததாரியாக இருந்தார், 1,000 பேருக்கு அதிபதியாக இருந்தார். ஆனால் இன்னைக்கு தன்னுடைய பிரஸ்டீஜியஸ் ஜாப் அவருக்கு இல்லை. ஜனங்களுக்கு முன்பாக போக்குவரத்தோடு இருந்தார் அவருக்கு, ஆனால் இந்த நாளில் அந்த சூழ்நிலை இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணுறத பார்க்குறோம். யோனத்தானை போல உயிர் நண்பன் தாவீதுக்கு இல்லை. அவரோட கூட இருந்த ஒரு ஆறுதல் படுத்த தேர்தல் படுத்த இல்லை. ஈவன் ப்ராஃபட் சாமுவேல் வாஸ் நோ மோர். சாமுவேல் கூட அங்கே இல்லை. சாமுவேல் இறந்து போயிடுறத பார்க்குறோம். தாவீதுக்காக ஜெபித்த, தாவீதுக்காக ஆலோசனை கொடுத்த, தாவீதுக்கு கவுன்சிலராக இருந்த ப்ராஃபட் சாமுவேல் வாஸ் நோ மோர். He would have felt so lonely. அவருடைய வீட்டை விட ரொம்ப தூரம் தள்ளி போய் இருக்கிற ஒரு இடத்துல தாவீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஃபார் அவே ஃப்ரம் ஹோம். ஹிஸ் ஹோம் வாஸ் இன் பெத்லஹேம். ஆனால் இப்போ இவர் இருக்கிறதோ அதுல்லாமில் இருந்து கொண்டிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, ஹிஸ் ரிமோட் ஃப்ரம் த டெம்பிள் ஆஃப் காட். அவருக்கு ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையே அவர்களுடைய ஆலயத்தை சுற்றி இருந்தது. ஆனால் இந்த நாளில் தாவீதுக்கு எருசலேம் ஆலயத்து பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கிறத பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் தாவீது அந்த அதுல்லாம் குகையை, அந்த பிளேஸ் ஆஃப் பெர்சிக்யூஷனை ஹீ கன்வெர்டட் இன் டு அ பிளேஸ் ஆஃப் ப்ரேயர், ஒரு ஜெபிக்கிற இடமாக அதை மாற்றுகிறத பார்க்குறோம். வேதம் சொல்லுகிறது, உன்னை நான் உபத்திரவத்தின் குகையில் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நம் ஏசாயாதிருக்கிறது சீன் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலும் தாவீது சொல்லுகிற இப்போ பல சூழ்நிலைகளில் ஏதாவது ஒன்று ரெண்டு சூழ்நிலைகளில் நம்மளும் கடந்து வந்திருக்கலாம். நம்முடைய ஜாபுக்கு த்ரெட்டாக இருக்கலாம். நம்ம நம்பினவர்கள், நேசித்தவர்களை பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்களில் இருக்கலாம். அல்லாவிட்டால் நம்முடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம். நமக்காக ஜோம் பண்ண
வயதானவங்க, குடும்பத்துல வயதானவங்க, நமக்காக ஆண்டவருடைய சமூகத்துல உத்தரவாதம் பண்ணவங்க இன்னைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு கடந்து போயிருக்கலாம். நம்முடைய வீடுகளை விட்டு ரொம்ப தூரத்துல தள்ளி எங்கேயோ உட்கார்ந்து இருக்கலாம். நம்ம எப்பவும் வழக்கமா போய் ஜபிக்கிற ஜப இடத்தை விட்டு ஃபார் அவே ஃப்ரம் தேட் பிளேஸ். ஒருவேளை நான் சிறு வயதுலேருந்து அடிக்கடி ஊருக்கு போகும்போது கிளாரிண்டா சர்ச்னு ஒரு இருக்கும், அந்த கிளாரிண்டா சர்ச்சில் கொஞ்சம் நேரம் போய் ஜோம் பண்ணிட்டு வந்தால் எவ்வளவோ ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். தாவீது கூட ஒருவேளை அந்த எருசலேம் ஆலயத்தை விட்டு ரொம்ப தூரம் இருக்கிறார், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறார் தாவீது. அந்த நேரத்தில் அவருடைய வொர்ஷிப் பிளேஸ் வந்து இட் இஸ் ஃபார் அவே. இன்னைக்கு லாக்டவுன்னால வி ஹவ் நோ ஆக்சஸ் டு த பிளேஸ் ஆஃப் அவர் வொர்ஷிப். ஆராதிக்கிற இடங்களுக்கு கூட நம்ம செல்ல முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தாவீது ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம், தாவீது ஜெபம் பண்ணுகிறத பார்க்குறோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறத பார்க்குறோம். எல்லா சைடும் நெருக்கப்படும் போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறத பார்க்குறோம். வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ் அந்த பாடலை எழுதின ஜோசப் ஸ்கிரீவன் இந்த அருமையான வரிகளை அந்த முதலாவது ஸ்டான்ஸால எழுதியிருக்கிறத நமக்கு தெரியும். அவர் சொல்றாரு, ஓ வாட் நீட்லெஸ் பெயின் வி பேர், ஆல் பிகாஸ் வி டூ நாட் கேரி எவ்ரி திங் டு காட் இன் ப்ரேயர். ஓ வாட் நீட்லெஸ் பெயின் வி பேர், ஆல் பிகாஸ் வி டூ நாட் கேரி எவ்ரி திங் டு காட் இன் ப்ரேயர். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேரி பண்ணாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்காத இருக்கிற ஜெபங்கள் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறது. ஸோ வி கேன் கேரி அவர் புரோக்கன் ஹார்ட் டு காட் இன் ப்ரேயர், வி கேன் கேரி அவர் புரோக்கன் ட்ரீம்ஸ் டு காட் இன் ப்ரேயர், வி கேன் கேரி அவர் பேரன் லைஃப்ஸ் டு காட் இன் ப்ரேயர், வி கேன் கேரி அவர் பேர்ன்ட் ஆஷஸ் ஆஃப் அவர் ஆஸ்பிரேஷன்ஸ் டு காட் இன் ப்ரேயர், வி கேன் கேரி அவர் பேனிஷ்டு ஜாப் ஆர் கேரியர் to God in prayer. Our God is a listening God. Our God is a prayer answering God. Our God is a loving God. He will speak to us in a different way. We have such a friend in Jesus. அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்காக இருக்கிறதுனால, பிதாவின் சமூகத்தில் நமக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறபடினால, அவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபத்தில் கடந்து வருவது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய சிலாக்கியம், நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம். அப்படி ஜெபிக்கிற ஜெப ஆவிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஒருவேளை கேவுக்குள்ள நம்ம அடைபட்டு இருக்காம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவ்விசுவாச கதவுகளுக்குள்ளாக, அவ்விசுவாச கம்பிகளுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படி நடக்கும், இனி எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். 142 சங்கீதம் 7 வசனத்தில் தாவீது சொன்னார், பிரிங் மை சோல் அவுட் ஆஃப் பிரிசன், ஆண்டவரே நான் உம்மை துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு விலக்கி நீங்களாக்கும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அவிசுவாச காரியங்கள் அவைகளை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவரை ஜெபித்து துதித்து பலப்படும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக.